ஹலோ காய்ஸ், இது உங்கள் ஹாலிவுட் யங்ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு நியூ தமிழ் டப் மூவி வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2019 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி, தி கிரீட். இது ஒரு நியூ தமிழ் டப் மூவி, இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரீட், இந்த படம் வந்து சார் ரிச்சர்ட் மிக்ரேடி, இவர் ஒரு பிரிட்டிஷ் பில்லியனர். இவரோட ஸ்டோரிடாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இவர் வச்சு தான் இந்த படம் போகும். ரிச்சர்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே தான் படித்தா என்ன படிக்கலாம் என்ன, தனக்கு பணம் சம்பாதிக்க நிறைய வழி தெரியும், அதனால் நான் பணம் சம்பாதிக்கிறது தான் கவனம் செலுத்துவேன் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளை சுற்றிட்டு இருப்பார். ஸ்கூலில் கூட நிறைய பணம் சம்பாதிக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பார் சின்ன வயசுலேயே. பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியன்ட்டு ரிச்சர்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு ஹை லெவலுக்கு போயிடுறாரு. ஃபேஷன் வேர்ல்டில் ஒரு ஹை லெவல் இவர் ரீச் பண்ணிடுறாரு. ஃபேஷன் வேர்ல்டில் இவர் ஒரு பயங்கரமான சாதனையை படிச்சிடறாரு. இவரை தெரியாதவங்க கண்டிப்பாக யாரும் இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சாதனையை ஃபேஷன் வேர்ல்டில் பண்ணிடுறாரு இவர். அது அப்படி தான் இவர் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக் மத்தியில் இவர் மேலே ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் மேலே என்னென்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இவரை கூப்பிட்றாங்க. இவர் கூப்பிட்டு இவரை விசாரிக்கிறாங்க. ஆனால் இவர் மேலே என் தப்பு இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் மற்றவங்க நம்ப மாட்டுறாங்க. நான் எந்த தப்பும் இதுதான் சாக்குன்ட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்றவங்களும் நம்ம ரிச்சர்ட் மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழியிலேருந்து நம்ம ரிச்சர்ட் வந்து மீன் வர ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால் அவருக்கு இருக்க அந்த இமேஜே போயிடுச்சு. மக்கள் மதியில் அப்புறம் அந்த ஃபேஷன் வேர்ல்டில் இருக்க அவருக்கு இருக்க அந்த கெத்தே போயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தாகணும், என்னோடய இமேஜை நான் திருப்பி காப்பாற்றி நான் ஒரு ஹை லெவலாக திருப்பி ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ரிச்சர்ட் நினைக்கிறாரு. அதனால் கிரீக்குன்னு ஒரு ஐலாண்டில் தன்னோட 60th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் கூப்பிட்டு அது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். அதனால் தன்னோட இமேஜ் திருப்பி கிடச்சிரும், தன்னோட கெத்து அந்த ஹை லெவல் அதான் ரீச் பண்ணிடும் அப்படின்னு நம்ம ரிச்சர்ட் நினைக்கிறாரு. பணம் தான் முக்கியம், தன்னோட ஹை ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் நினச்சிட்டு இருக்க ரிச்சர்டுக்கு திருப்பி தன்னோட ஹை லெவல் அதாவது தன்னோட இமேஜை திருப்பி கொண்டு வந்தாரா இல்லையா, மக்கள் மதியில் தன்னோட இமேஜ் அதை மக்கள் மதியில் இருக்க தன்னோட கெட்ட பேரை போக்கி தன்னோட நல்ல பேரை திருப்பி கொண்டு வந்தாரா அப்படி அந்த படத்தோட கதை போகும். இந்த படத்தோட பேர் வந்து கிரீடு. கிரீட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா பேராசை. இந்த படத்தோட பேருக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் மற்ற மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க வேணா இருந்தாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கும் அவ்வளோதான், அது உங்கள் பிரச்சனை இல்லைனா நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ டைனாலஜி பண்ணி பாருங்கள். மூவி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துங்க. இந்த படம் வந்து IMDb 5.7/10 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ்.